மதுரையில் மாத கடைசியின் காலையிலேயே பொதுமக்களை வலுக்கட்டாயமாக நிற்க வைத்து போக்குவரத்து போலீசார் விழிப்புணர்வு ஏற்படுத்தியுள்ளனர். போக்குவரத்து காவல்துறையினரின் விழிப்புணர்வால் வேலைக்கு செல்ல முடியாமல் பொதுமக்கள் விழிபதுங்கியது குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. மதுரை மாநகர் முழுவதிலும் திடீரென சாலை விபத்துகளை தடுக்கப் போகிறோம் என்று பிறந்த ஞானோதயத்தால் போக்குவரத்து காவல்துறையினர் காலை 10 மணி முதலே வாகனங்களை மடக்கி மடக்கி நிறுத்திய காட்சிகள்தான் இவை. வியாழக்கிழமை காலை 10 மணி அளவில் மதுரை மாநகரின் சாலைகளில் நின்று கொண்டிருந்த போக்குவரத்து காவல்துறையினர் இருசக்கர வாகனத்தில் வந்த வாகன ஓட்டிகளை தடுத்து நிறுத்தி அபராதம் விதித்துள்ளனர். எதற்கு அபராதம் கட்ட சொல்கிறார்கள் என விழிப்பிதுங்கிய வாகன ஓட்டிகளிடம் நம்பர் பிளேட்டில் விதிமீறல் உள்ளதாக கூறி நம்ம ஊர் டிராபிக் போலீசார் செக் வைத்தனர். இத்தனை ஆண்டுகளாக இந்த நம்பர் பிளேட் போக்குவரத்து விதிமீறல்கள் என்பது தெரிந்தும் தெரியாமல் இருந்த டிராபிக் போலீசாருக்கு இன்று மட்டும் எப்படி திடீரென விதிமீறல் கண்களுக்கு தெரிந்தது என்ற குழப்பத்திலேயே வாகன ஓட்டிகளும் அபராதம் செலுத்திவிட்டு சென்றனர். அபராதம்தான் கட்டிட்டோமே, ஆள விடுங்க என மனவேதனையில் தங்களது டூவீலர்களை எடுக்க முயன்ற வாகன ஓட்டிகளை மீண்டும் தடுத்து நிறுத்திய போலீசார் உங்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப் போகிறோம் என ட்விஸ்ட் கொடுத்தனர். டிராபிக் போலீசாரின் இந்த அலப்பறையால் வேலைக்கு போவதா இல்லை விழிப்புணர்வு பெறுவதா என வாகன ஓட்டிகளும் செய்வதறியாது திகைத்து நின்றனர். கோவை பிரதர்ஸ் படத்தில் கிரிக்கெட் டீமுக்கு ஆள் எடுக்கும் காமெடி காட்சி போல ஒரு வழியாக பெரியார் பேருந்து நிலைய பகுதிக்கு அந்த வாகன ஓட்டிகளை போலீசார் அழைத்து சென்றனர். காலையில் வேலைக்கு சென்றவர்களை வலுக்கட்டாயமாக விழிப்புணர்வு ஏற்படுத்துவதாக கூறி அவர்களை நீண்ட நேரம் வெயிலில் கால் கடுக்க நிற்க வைத்து அழகு பார்த்தனர் போக்குவரத்து காவல்துறையினர். மதுரை அவனியாபுரம், திருப்பரங்குன்றம், உத்தங்குடி, ஆனையூர், கூடல்புதூர், அரசரடி, தெப்பக்குளம் என பல இடங்களில் களமிறங்கிய போக்குவரத்து போலீசார் டூவீலர் ஓட்டி சென்ற கல்லூரி மாணவர்கள், வியாபாரிகள், முதியவர்கள் என அனைவரையும் ஓரங்கட்டினர். அப்போது ஓய்வு பெற்ற வங்கி மேலாளர் ஒருவர் தனது மகனுடன் மருத்துவமனைக்கு சென்றபோது திடீரென வாகனப்பதிவில் விதிமீறல் இருப்பதாக போக்குவரத்து போலீசார் வாகனத்தை நிறுத்திவிட்டதாகவும் வேறு வழியின்றி தனது மகனை ஆட்டோவில் வேலைக்கு அனுப்பி வைத்ததாகவும் வேதனையுடன் கூறினார். டூவீலரில் வந்து நானும் என் மகனும் வந்து மகனுக்கு வந்து ஒரு ட்ரீட்மெண்ட்டு இதுக்காக போய் டாக்டர்கிட்ட போயிட்டு வந்துக்கிட்டு இருந்தேன். பேலஸ் ரோடு மகன் அந்த கிளவாசல் சிக்னலில் வந்து அந்த டூவீலரில் நிப்பாட்டிக்கிட்டாங்க. என்ன இது வந்து என்னென்னா கம்ப்ளைண்ட் என்னென்னா அந்த நம்பர் பிளேட் வந்து ஃபேன்சி நம்பராக பழைய நம்பராக இருந்தது, ஸ்டிக்கர் கொஞ்சம் கிளீன் இருந்துச்சு. ஸ்டில் தட் நம்பர் இஸ் விசிபிள். பட் இமிடியேட்டாக சொல்லிட்டாங்க. நான் வந்து சரி விதிமுறைகளை வந்து கடைபிடிச்சி கட்டிடணும்னு சொல்லிவிட்டு 500 ரூபா ஸ்பாட் ஃபைன் கட்டிட்டேன். சார் சாவியை கொடுங்க, நான் நம்பரை மாற்றியிருக்கேன், நான் இதை கொண்டு போகலாம்ல அப்படின்ட்டு. இல்லை சார் மொத்தமாக அங்கே வந்து தான் கொடுப்போம் அப்படின்ட்டாங்க. நான் என்ன பண்ணுறது, எல்லாருமே இருந்தாங்க, வேலைக்கு போகிறவங்க, வியாபாரிகள். இப்போ கடைசியாக வந்து நான் என் மகன் கூட வந்ததுனால அவனுக்கு வந்து ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்குதுன்னு சொல்லி நீ போப்பான்னு சொல்லி நான் அனுப்பிச்சி விட்டு நான் நின்றுக்கிட்டு இருந்தேன். அபராதம்தான் கட்டி விட்டோம்ல, எங்களை தயவு செய்து விட்டு விடுங்களேன் என்ற மனநிலையில் இருந்த வாகன ஓட்டிகளை உங்களுக்கு விழிப்புணர்வு தந்துதான் தீர்வோம் என பொதுநலனில் அக்கறையுடன் ஸ்ட்ரிக்டாக நிற்க வைத்தனர் போக்குவரத்து போலீசார்.
இரண்டு மணி நேரத்திற்கு பின்னர் அந்த பகுதிக்கு வந்த போக்குவரத்து காவல் துணை ஆணையர் குமார் இனிமேல் இப்படி செய்யக்கூடாது என கூறிவிட்டு அவர்களை கிளம்பி செல்லுமாறு அறிவுறுத்தினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வாகன பதிவெண் குறிப்பிட்ட அளவில் இல்லாமல் இருப்பதால் அவர்களுக்கு அபராதம் விதித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துவதாக தெரிவித்தார். மதுரை மாநகரில் நிகழும் சாலை விபத்துக்களை குறைக்கும் வகையில் மதுரை மாநகர காவல் ஆணையர் அவர்கள் உத்தரவு பேரில் போக்குவரத்து விதிமுறைகளை மீறுவோர் மீது சட்டப்படி வந்து வழக்குகளை பதிவு செஞ்சு வருகிறோம். அதில் இன்றைக்கி ஒரு பகுதியாக வித்தவுட் நம்பர் பிளேட், அதாவது நம்பர் பிளேட்டே இல்லாமல் இருக்கும், இல்லைன்னா ஃப்ரண்ட் சைடில் மட்டும் நம்பர் பிளேட் இருக்கும், இல்லைன்னா பேக் சைடு ரேர் சைடில் நம்பர் பிளேட் இருக்காது. அதே போல் அரசு நிர்ணயித்த அந்த விதம்படி இல்லாமல் டிசைன் டிசைனாக நம்பர் பிளேட் வச்சுருப்பாங்க. ஸோ டிஃபெக்டிவ் நம்பர் பிளேட்டுன்னு சொல்லுவோம். நம்பர் பிளேட் இருக்கும், ஆனால் வந்து டிஃபெக்டிவாக இருக்கும். ஸோ ஸ்டாண்டர்டைஸ் இல்லாமல் அவங்க இஷ்டத்துக்கு நம்பர் டிசைன் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருந்த இந்த வித்தவுட் நம்பர் பிளேட்டு டிஃபெக்டிவ் நம்பர் பிளேட் அந்த வாகனங்கள் மீது இன்றைக்கி வந்து வழக்கு பதிவு செஞ்சுருக்கோம். மதுரையில் பல்வேறு பகுதிகளில் பைக் ரேஸ்களில் ஈடுபடும் இளைஞர்களையும் அதிகாரிகள் அரசியல்வாதிகளுடன் தொடர்பு வைத்துள்ள நபர்களையும் போக்குவரத்து போலீசார் கண்டுகொள்வதில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. சாலைகளில் செல்வோரை நிறுத்தி சோதனை மேற்கொள்ளும் போக்குவரத்து காவல்துறையினர் அவர்களின் அன்றாட பணிகளுக்கு இடையூறு ஏற்படாமல் செயல்பட வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பாக உள்ளது. ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக மதுரை செய்தியாளர் சல்மான்.